வணக்கம். சோ இது ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி 1-7 பை தீபிகா சக்திவேல். 16வது நிதி ஆணையம், இந்த 16வது நிதி ஆணையத்தின் தலைவரை வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா நியமனம் செஞ்சிருக்காங்க. ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 5 ஆண்டுக்கு ஒரு முறை நம்மளுடைய அந்த பிரசிடென்டால நியமிக்கப்படுவது குடியரசுத் தலைவரால். இதோடைய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆர்டிக்கல் நம்பர் 280. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா பாலிட்டிலையும் நம்ம வந்துட்டு ஃபினான்ஸ் கமிஷனை பத்தி படிப்போம் இல்லைங்களா. சோ அப்போ ஆர்டிக்கல் நம்பர் 280 ஃபினான்ஸ் கமிஷன், 5 ஆண்டுக்கு ஒரு முறை யார் இதை நியமனம் செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் வந்துட்டு நியமனம் செய்யறாரு. சோ இதுல முதல் நிதி ஆணையம் எப்போ வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1951. எப்பவுமே அந்த ஆண்டுக்கு, அதாவது 5 ஆண்டுகள் வரைக்கும்தான் அதோடைய பவர் இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாலே 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே அதை என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நியமனம் செஞ்சிருவாங்க ஓகேங்களா. இவர் தான் தலைவர் இந்த மாதிரி சொல்லிருவாங்க ஓகேங்களா. இப்போ 16வது நிதி ஆணையத்தின் தலைவரா வந்துட்டு யார வந்துட்டு நியமனம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அரவிந்த் பனகாரியா. இந்த அரவிந்த் பனகாரியா அப்படிங்கிறவரு ஃபர்ஸ்ட் நிதி ஆயோக் அப்படிங்கிறது 2015 நம்மளுக்கு வந்துட்டு வந்த ஒரு விஷயம் ஓகேங்களா. திட்டக்குழு பிளானிங் கமிஷனுக்கு மாற்றா நிதி ஆயோக் அப்படிங்கிறது வந்துச்சு. இதுல வந்துட்டு துணைத் தலைவர் ஓகேங்களா, நம்மளுக்கு நிதி ஆயோகோட சேர்மன் PM அப்படிங்கிறது தெரியும். துணைத் தலைவரா யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா அப்படிங்கிறவங்களை நியமிச்சிருந்தாங்க. அவர் தான் இப்போ 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் மெங்சியாங் கப்பல், மெங்சியாங். இந்த மெங்சியாங்குங்கிறது இந்த சீனாவோட கப்பல். சீனா வந்துட்டு ஒவ்வொரு வருடமும் ஓகேங்களா, இல்ல ஒவ்வொரு நிமிடமும் கூட சொல்லலாம், ஏதோ ஒண்ணு டெக்னாலஜியில ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அடுத்தடுத்து அடி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அந்த வரிசையில என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முதல் கடல்சார் எண்ணெய் கிணறுகள் துளையிடும் கப்பல், ஓஷன் ட்ரில்லிங் வெசல் ஓகேங்களா. சோ அப்ப அந்த கடல்ல இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் கிணறுகளை துளையிடக்கூடிய ஒரு கப்பல், ஓஷன்ல இருக்கக்கூடிய வளங்களை வந்துட்டு துளையிட்டு எடுக்கக்கூடிய ஒரு வெசலை வந்துட்டு சீனா வந்துட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா அறிமுகம் செஞ்சிருக்கு. அந்த வெசலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மெங்சியாங் கப்பல் அப்படிங்கிறது. இது கடல் பரப்பிலிருந்து எத்தனை மீட்டர் வந்துட்டு கீழே வந்து துளையிடும் திறன் உள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 11,000 மீட்டர் வரைக்கும் கீழே வந்துட்டு துளையிட்டு போய் அது வந்து தனக்கான அந்த வளங்களை எடுத்துக்கலாம் ஓகேங்களா. சரி மேக்ஸ், இத வந்துட்டு இதை எதுக்காக வந்துட்டு முத வந்து வடிவமைச்சாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் புவி மேலோடு அர்த்தோட கிரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிரஸ்ட் கடுத்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேண்டில் கவசம் அப்படிங்கிறது இருக்கு. இதுல என்னதான் இருக்கு ஓகேங்களா, இதுல இருக்கக்கூடிய வளங்களை நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தலாமா. சோ இத ஆராயறதுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள கப்பல் மெங்சியாங் கப்பல் அப்படிங்கிறது. கெமிலியன் ட்ரோஜன், கெமிலியான் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா பச்சோந்தி ஓகேங்களா. இந்த பச்சோந்தி என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகச்சுல அதுக்கு தகுந்தா போலே தன்னை மாட்டிக்கொள்ளும். அதே மாதிரிதான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உருமாறும் தீநிரல் மால்வேர் தான் கெமிலியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ட்ரோஜன், ட்ரோஜன்னா என்ன, இந்த ட்ரோஜனுக்கு பின்னால ஒரு கதை இருக்கு ஓகேங்களா. நம்மளுக்கு ட்ரோஜன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படிச்சவங்களுக்கு ட்ரோஜன் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா. இந்த ட்ரோஜன் வைரஸ்னா என்ன அர்த்தம்னா ஒரு வைரஸ்க்குள்ள ஏகப்பட்ட வைரஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் ட்ரோஜன் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது ஓகேங்களா. இது எங்க அப்படின்னா இந்த கிரேக்க காலத்து அந்த கதையில வந்தது. ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இருக்கும், அந்த நகரத்தை யாராலையும் அழிக்கவே முடியாத அளவுக்கு அதை சுற்றி மதுச்சுவர் இருக்கும் ஓகேங்களா. ஆனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ட்ராய் நகரத்தை ஆண்ட மன்னன் வந்து எப்படிப்பட்டவன்னா கொஞ்சம் வந்து மூட நம்பிக்கை உடையவர் ஓகேங்களா. அப்போ இந்த ட்ராய் நகருக்கு வந்துட்டு எதிர்த்து போரிட வருவாங்க. அதுல என்ன ஆகும் அப்படின்னா ஆனா மதுச்சுவரை கிராஸ் பண்ணி தான் வர முடியாது இல்லையா. அப்போ வெளியில இந்த ட்ராய் நகரத்தோட அந்த வெளியில என்ன இருக்கும் அப்படின்னா இவங்க வழிபடுற தெய்வம் இருக்கும் ஜூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அந்த தெய்வத்தோடைய கோயில் இருக்கும், அந்த கோயில்ல நம்ம ஊர்ல எல்லாம் ஐயனார் கோயிலுக்கு உருவார சிலை வைப்பாங்க. அதே மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உருவார சிலை ஒண்ணு வச்சிருப்பாங்க ஓகேங்களா அந்த தெய்வத்துக்காக.
ஒரு குதிரை, ஒரு வார குதிரை அப்படிங்கறது வச்சிருப்பாங்க. இந்த எதிர்த்து போரிட வந்தவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தனா, இந்த ராஜாவோட இந்த மூட நம்பிக்கையை புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்களோ என்னமோ தெரியல, அந்த குதிரைக்குள்ள இவனுங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, மறைஞ்சு இருந்துப்பாங்க. வெளியில வரச்சுல, அதாவது நைட்டு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, ட்ராய் நகரத்துல இருந்து வெளியில வந்து அந்த நகரத்தையே தீக்கு இரையாக்கிடுவாங்க. ட்ராய் நகரம் அப்படிதான் அழிஞ்சு போச்சு. சோ அப்ப இந்த ட்ராஜன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வைரஸ்க்குள்ள ஒரு பெரிய வைரஸ், அதுக்குள்ள ஏகப்பட்ட சின்ன சின்ன வைரஸ் இருக்கிறது தான். சரி, அப்படிப்பட்ட உருமாறும் தீநிரல் அப்படின்னு சொல்லிட்டு கெமிலியன் ட்ராஜன்ங்கிறாங்க. இது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, இப்போ நம்ம வந்துட்டு பாஸ்வேர்டு, அதுக்கப்புறமேட்டி பயோமெட்ரிக், இதுக்கெல்லாம் வந்துட்டு பேட்டர்ன் போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி இப்படி போடுறது, பின்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் சில பேர். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பேட்டர்ன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, எஸ் எம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது அந்த ஜெஸ்டர்ஸை வந்துட்டு, அந்த செயல்பாடுகளை வந்துட்டு அதை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா. இந்த ட்ராஜன் வந்துட்டு அதை ஏற்கனவே என்ன பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத கண்காணிச்சு வச்சுக்கிறோம். திருப்பி அதே ஜெஸ்டரை யூஸ் பண்ணி அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த கடவு சொற்களை வந்துட்டு பலவாட முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. சரி, ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம பயோமெட்ரிக் அத்தென்டிகேஷன் வைப்போம், கைவிரல் அப்புறம் முக அடையாளம் இதெல்லாம் வைக்கிறது. அந்த அடையாளத்தை வந்துட்டு திடீர்னாக்க என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்னதான் நம்ம வந்து அடையாளம் காட்டினாலும் போன் எப்படி இருக்கும்னா, அந்த ஹேங் ஆகச்சுல ஸ்தம்பிச்சு போய் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அடையாளம் என்னதான் இருந்தாலும் அந்த போன் வந்துட்டு லாக் பண்ணிடும். லாக் பண்ணிட்டு அப்புறம் மெல்ல உள்ளக்க இருக்கிற டேட்டாவை எல்லாத்தையும் களவாடிடும். அதுதான் கெமிலியன் ட்ராஜன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், உல்ஃபா அமைதி ஒப்பந்தம். உல்ஃபா தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகேயா. சோ அந்த உல்ஃபா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, அசாம் ஐக்கிய விடுதலை முன்னணி அமைப்பு, யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அசாம். இவங்க வந்துட்டு 1979 வெளி மாநிலத்தவருக்கு எதிரான அமைப்பா இதை வந்துட்டு உருவாக்குறாங்க. ஆன்டி ஃபாரினர் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, வேற மாநிலத்தில இருந்தும் வரக்கூடாது. அதே மாதிரி அசாம்ங்கிறது எல்லைப்புறத்துல இருக்கிறது, வேற தேசங்கள்ல இருந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எதிரான ஒரு அமைப்பா வந்துட்டு இதை உருவாக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அந்த வாழ்வாதாரம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும், எக்கனாமிக்கலா இவங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை உருவாக்குறாங்க. 1985 என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசாம் ஒப்பந்தம் அப்படிங்கறத கையெழுத்திடுறாங்க அரசுடன் சேர்ந்து. இந்த மாதிரி வந்துட்டு நீங்க வந்து வெளிநாட்டவருக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தனா, எல்லாத்தையும் அனுமதிக்க கூடாது, அவங்களுக்கான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு நீங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், 1990 இதே அசாம் அந்த உல்ஃபா அமைப்புங்கிறது எப்படி ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, ஒரு கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, வன்முறைகள்ல ஈடுபட்டு அந்த மாதிரி ஒரு அமைப்பா ஆரம்பிக்குது. அப்போ இந்த பஜ்ரங்க நடவடிக்கை, ஆப்ரேஷன் பஜ்ரங்க, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது. ஆபரேஷன் பஜ்ரங் அப்படிங்கிற அந்த நடவடிக்கை மூலமா கிளர்ச்சியாளர்களை வந்துட்டு கைது செய்யப்படுறாங்க. நெக்ஸ்ட், 1990களில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, AFSPA ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அதாவது ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம், ஆயுதப்படை என்ன வேணாலும் செய்யலாம், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் என்ன வேணாலும் செய்யலாம். அதாவது அந்த கிளர்ச்சியை வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்காக ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து தன்னுடைய அந்த பவரை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்துட்டு அமல்படுத்தப்படுது. குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறதும் அமல்படுத்தப்படுது. ஓகேங்களா. ஸோ 1990களில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துட்டு அசாம்ல வந்துட்டு அமல்படுத்தப்படுது. கிட்டத்தட்ட எமர்ஜென்சி. ஓகேங்களா. எமர்ஜென்சி டைம்ல வந்துட்டு பிரசிடென்ட் ரூல் வரும் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த தற்போது இப்போது என்ன ஆகுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு டீல் பண்ணியிருக்காங்க, ட்ரைபார்ட்டேட் பீஸ் டீல், அதாவது முத்தரப்பு அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது. மத்திய மாநில அரசுகளுடன் சேர்ந்து இந்த உல்ஃபா அமைப்பு அப்படிங்கிறதும் கையெழுத்திட்டுள்ளது. ஒருத்தவங்க பீஸ் டீல் வந்துட்டு சைன் பண்ணிட்டாலே என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, அவங்களுடைய முன்னேற்றத்துக்கான அந்த திட்டங்களை வந்துட்டு அந்த அரசு வந்துட்டு வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து கண்டிப்பாவே ஒரு முன்னெடுப்பாக தெரிகிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட், டெசர்ட் சைக்ளோன். டெசர்ட் சைக்ளோன் அப்படிங்கிறது, டெசர்ட்னா பாலைவனம், பாலைவன
சூறாவளி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க 2024 சரிங்களா. ஸோ நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நிறைய கூட்டு இராணுவ பயிற்சி, அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ்ல ஓகேங்களா விமான பயிற்சி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேவி கடல் இந்த மாதிரி பயிற்சி, இதெல்லாம் வந்துட்டு மேற்கொண்டுகிட்டே தான் இருக்கும். இந்தியா மட்டும் இல்ல, எல்லா நாடுகளும் இந்த மாதிரி அவங்களுடைய நட்புறவு நாடுகளோடு சேர்ந்து வந்து இந்த மாதிரி கூட்டு பயிற்சி வந்துட்டு மேற்கொள்றாங்க. இது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேரிடர் காலங்களிலோ இல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி காலங்களிலோ இது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு சப்போர்ட்டிவா இருந்துப்பாங்க ஓகேங்களா. சோ இந்த டெசர்ட் சைக்ளோன் அப்படிங்கிறது கூட்டு இராணுவ பயிற்சி, இது இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே. இந்த ராணுவ பயிற்சியை வச்சுட்டு எப்படியும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஏதாட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. சூரிய கிரண் யாருடையது, எந்த இரு நாடுகளுக்குடையது, இது என்ன பயிற்சி, கூட்டு ராணுவ பயிற்சியா இல்ல விமான பயிற்சியா, இந்த மாதிரி கேள்வி இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி இப்ப டெசர்ட் சைக்ளோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி பண்ணிருக்காங்க. இது எங்க நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல நடைபெற்றுச்சு. நெக்ஸ்ட், குஜராத் மாநிலம் வந்துட்டு கின்னஸ் சாதனை படைத்துள்ளார்கள். யா இந்த குஜராத்ல வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம், இந்த சூரிய நமஸ்கார நிகழ்ச்சியினை நடத்தி அவங்க வந்துட்டு கின்னஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 108 இடங்கள்ல ஒரே நேரத்துல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் வந்துட்டு பங்கேற்றிருக்காங்க அப்படின்னா 4000 மேற்பட்டோர் வந்துட்டு பங்கெடுத்திருக்காங்க. சோ சூரிய நமஸ்கார நிகழ்ச்சிய கிராண்ட் லெவல்ல பெரிய லெவல்ல வந்து பண்ணி கின்னஸ் சாதனை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இந்த 108 இடங்கள்ல மொதேரா சூரிய கோயில் அப்படிங்கிற ஒரு இடமும் உண்டு. இந்த மொதேரா சூரிய கோயில் அப்படிங்கிறது குஜராத்ல இருக்கு. இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா சூரிய கோயில் சூரியனுக்கான உள்ள கோயில், ஆனா இதுல வந்துட்டு வழிபாடு அப்படிங்கிறது நடக்கல. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல 52 தூண் இருக்கு. இந்த 52 தூணும் வந்துட்டு எதை சார்ந்து எதை பொறுத்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 52 வாரங்கள் இருக்கு. இந்த 52 வாரங்களை குறிப்பிடக்கூடிய அந்த தூண்களை அதை வந்து வச்சிருக்காங்க ஓகேங்களா. சோ அப்போ குஜராத் மாநிலம் சூரிய நமஸ்காரம் செஞ்சே கின்னஸ் புக்ல இடம் பெற்றுட்டாங்க. நெக்ஸ்ட், சில்வர் லைன் பட்டர்ஃபிளைஸ், புதிய வெள்ளி கம்பிக்காரி வண்ணத்து பூச்சிகள் சரிங்களா. இந்த கம்பிக்காரி வண்ணத்து பூச்சிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது என்விரான்மெண்ட் சார்ந்த ஒரு க்வெஸ்சன். எப்படியும் என்விரான்மெண்ட் சார்ந்து சுற்றுச்சூழல் சார்ந்து வந்துட்டு கண்டிப்பா ஒரு க்வெஸ்சன் வந்துட்டு இருக்கத்தான் செய்யும். சோ அப்போ வந்துட்டு சிகரெட்டிஸ் மேகமலையன்சிஸ், மேகமலைங்கிறது தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்க சிகரெட்டிஸ் மேகமலையன்சிஸ் அப்படிங்கிற இனத்தை சார்ந்த ஒரு பட்டர்ஃபிளை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பட்டர்ஃபிளை தான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கம்பிக்காரி வண்ணத்து பூச்சிகள். இது மேகமலையிலிருந்து கண்டறியப்பட்டதால் இதுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேகமலையன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டியிருக்காங்க. சோ கடந்த 33 வருஷங்களா ஏங்களா, 33 இயர்ஸ்ங்கிறது ஒரு பெரிய விஷயம், 33 வருஷங்களா மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கண்டறியப்பட்டு அதை பத்தி விவரிக்கப்பட்ட முதல் வண்ணத்து பூச்சி இனம் வந்துட்டு இதுதான். வெஸ்டர்ன் காட்ஸ்ல வண்ணத்து பூச்சிய கண்டு அதை வந்துட்டு விவரிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டுறது ஒரு பெரிய விஷயம் ஓகேங்களா. சோ அப்போ வந்து என்ன அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வண்ணத்து பூச்சிகள் அப்படிங்கிறது இந்த சுற்றுச்சூழல்ல வந்துட்டு இதை இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க சரிங்களா, சுட்டி காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வண்ணத்து பூச்சிகள் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அதை பொறுத்து அதிகமா வந்தாலும் தப்பு, அதாவது அந்த காலத்துல அந்த பருவத்துல இந்த வண்ண பூச்சிகள் வரணும் ஓகேங்களா அப்படின்னு இருக்கு. ஓகே, பருவம் தவறி வந்தாலும் தவறு சரிங்களா. சோ இதே இது வண்ணத்து பூச்சிகள் அழிந்தாலும் வந்துட்டு சுற்றுச்சூழல்ல ஏதோ ஒரு பாதகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேயா. சரி, சோ அப்போ சில்வர் லைன் பட்டர்ஃபிளை அப்படிங்கிறது இது கேட்கலாம், ஏன்னா தமிழ்நாடு சார்ந்த இது ஒரு சுற்றுச்சூழல் இல்லையா. சோ அப்ப சில்வர் லைன் பட்டர்ஃபிளைஸ் அப்படிங்கிறது சிகரெட்டிஸ் மேகமலையன்சிஸ் அப்படிங்கிறது இது மேகமலையிலிருந்து கண்டறியப்பட்டது. 33 ஆண்டுகள்ல மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கண்டறியப்பட்டு அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுதான். நெக்ஸ்ட், ஜம்மு காஷ்மீரில் விஸ்வகர்மா யோஜனா, அதாவது PM விஸ்வகர்மா யோஜனாவை செயல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம், யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீர். முதல்ல விஸ்வகர்மா யோஜனானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். விஸ்வகர்மா அப்படிங்கிறவரு பழைய காலத்துல, அதாவது
புராணங்கள்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா, கலைப்பொருட்கள் செய்யறவங்களதான் விஸ்வகர்மா, அதாவது அவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா, ஒரு பெரிய கட்டடத்தை வந்துட்டு அந்த கணப்பொழுதுல வந்துட்டு கட்டி முடிப்பாரு. இதைதான் வந்து விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை சொல்றது. இப்போ பிஎம் விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிறவங்க கைவினை பொருட்கள், இந்த கைவினை பொருட்கள் செய்யறவங்க, பாரம்பரிய கைவினை பொருட்கள் செய்யறவங்க ட்ரெடிஷ்னலா, ஓகேங்களா. சோ இவங்களுடைய அந்த திறன்களை வந்துட்டு மேம்படுத்துவது. உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தென்னை நார்ல இருந்து நிறைய பாரம்பரிய கைவினை பொருட்கள் செய்வாங்க, பன ஓலையில இருந்து நிறைய கைவினை பொருட்கள் செய்வாங்க. இவங்களுடைய அந்த திறன்களை வந்துட்டு இன்னும் மேம்படுத்தி, ஓகேங்களா, அவங்களோட ஸ்கில்ஸை இன்னும் வந்துட்டு டெவலப் பண்ணி அவங்களுக்கு அதிகாரம் அளிப்பது, ஓகேங்களா, அவங்கள வந்து எம்பவர் பண்றது, இதுதான் இந்த விஸ்வகர்மா திட்டத்துடைய நோக்கம். சோ இந்த திட்டத்தின் கீழ் என்னென்னலாம் வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, விஸ்வகர்மா சான்றிதழ் வழங்குறாங்க, ஓகேங்களா. சோ இவர் வந்து இந்த ஸ்கில்ல இவரை மிச்சிக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் வழங்குறாங்க. ஐடி கார்ட்ஸ் வந்துட்டு வழங்குறாங்க, அடையாள அட்டைகள் வந்துட்டு வழங்குறாங்க. அதே மாதிரி இந்த திட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடிப்படை பயிற்சி பேசிக் ட்ரைனிங்கிறது 5 முதல் 7 நாட்கள் கொடுக்குறாங்க. 15க்கும் மேற்பட்ட நாட்கள்ல மேம்பட்ட பயிற்சி, ஓகேங்களா, சோ இன்னும் பெட்டரா பண்றதுக்காக ஒரு மேம்பட்ட பயிற்சி அப்படிங்கிறது வழங்குறாங்க. நாள் 1க்கு ₹500 ஸ்டைபண்ட் உதவித்தொகை வந்துட்டு கொடுக்குறாங்க. பயிற்சி பெற்ற கைவினை கலைஞர்களுக்கு ₹15,000 மதிப்புள்ள நவீன கருவி தொகுப்பு, ஒரு டூல் கிட்டும் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. சோ ₹15,000க்கு ஒரு டூல் கிட்டும் கொடுத்து, உதாரணத்துக்கு நம்ம வந்து கேண்டில் மேக் பண்றோம் அப்படின்னா, அந்த கேண்டில் மேக் பண்றதுக்குரிய டூல் கிட் என்னெல்லாம் இருக்கோ, கத்தி, வேக்ஸ், ஓகேங்களா, மிளகு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்களே தர்றாங்க. விஸ்வகர்மா யோஜனா இது ஒரு திட்டத்துல முக்கியமான திட்டம். இது கைவினை பொருட்கள், அதுவும் பாரம்பரிய கைவினை பொருட்கள் செய்வோருக்கான திட்டம், அவங்களுடைய திறன்களை மேம்படுத்துவதற்கான திட்டம். நெக்ஸ்ட், தமிழ்நாடு தென்னை நார் கொள்கை 2024, கோயர் பாலிசி 2024. இதோடைய இலக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தென்னை மரங்கள் அப்படிங்கிறது அதிக அளவுல பயிரிடப்படுது. இந்த பயிரிடப்படுறதுல இருந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம வந்து தென்னை நார் அதை வச்சு ஏகப்பட்ட பொருட்கள் வந்துட்டு நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றோம், ஓகேங்களா. அப்ப இது வந்துட்டு ஒரு இலக்கா என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, 2030 3,000 கோடி முதலீடு வந்துட்டு இந்த தொழில வந்துட்டு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றத ஒரு இலக்கா வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தொழில் மூலமா 60,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துட்டு வழங்கணும் அப்படிங்கிறதையும் இலக்கா வைக்கிறாங்க, ஓகேங்களா. தொடர்ச்சியான வளர்ச்சியை ஆதரிக்கும் கட்டமைப்பு, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம் ஒர்க், ஓகே ஒரு லெவல் முடிச்சாச்சு, அதுக்கப்புறமேட்டு என்ன போகணும் அப்படிங்கிற அந்த கட்டமைப்பும் வழங்கணும். அது மட்டும் இல்லாம புதுமையா அந்த தேங்காய் நாரை வச்சு பழமையான பொருட்கள் ஒரு சில விஷயம் செஞ்சாலும் புதுமையா அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு பயன்படுத்தலாம், இன்னும் வந்துட்டு அதை வந்து மக்களுக்கு உபயோகமுள்ள ஒரு பொருளா வந்துட்டு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு தனியார், பிரைவேட்டு, கல்வித்துறை, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், தொழில்துறை, இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட், இது எல்லாம் சேர்ந்து ஒன்னா கொலாபரேட் பண்ற மாதிரி ஆராய்ச்சி மற்றும் சிறப்பு மையங்களையும் ஏற்படுத்துறாங்க, ஓகேங்களா. சோ அப்போ டிஎன் கொயர் பாலிசி 2024, 2030 3,000 கோடி முதலீடுகள், 60,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. அயோத்திதாசர், என்னடா கரண்ட் அஃபேர்ஸ் குள்ள திடீர்னாக்கல அயோத்திதாசர் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது. இப்போ ரீசெண்டா அயோத்திதாசர் சிலைய சென்னை காந்தி மண்டபம் கிண்டியில திறந்திருக்காங்க. சோ அப்போ அவரை பத்தி ஒரு சில டேட்டா நம்ம படிக்கிறதும் இம்பார்ட்டன்ட் ஆனது, அத கரண்ட் அஃபேர்ஸ் ஆகவும் படிச்சுக்கலாம். நம்மளுடைய அந்த ஹிஸ்டரியிலயும் அயோத்திதாசர் பத்திய சில குறிப்புகள் இருக்கு, அதோட சேர்த்து இதையும் நம்ம வந்து படிச்சுக்கலாம், ஓகேங்களா. அயோத்திதாசர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா, மதராஸ் மாகாணத்துல May 20, 1845 பிறந்தவர். இவர் ஒரு சாதி ஒழிப்பு போராளி, ஓகேங்களா. தமிழ்நாட்டுல வந்து அம்பேத்கர் வந்துட்டு அவர் வந்து ஒரு புத்த மதத்தை வந்துட்டு தழுவினார், அந்த சாதி அப்படிங்கிறது இருக்க கூடாது அப்படின்ட்டு புத்த மதத்தை வந்துட்டு தழுவினாரு. அதே மாதிரி அயோத்திதாசரும் புத்த மதத்தை தழுவினார். இந்த சாதி ஒழிப்பு போராளியாக அவர் வந்துட்டு இன்னும் பார்க்கப்படுகிறாரு. இன்னும் இல்லாம சித்த மருத்துவம், இவர் வந்து சித்தா மெடிக்கல் பிராக்டிஷனர், ஓகேங்களா, சித்த மருத்துவம் பயின்றவர். இவருடைய அந்த பெயர் என்னென்ன பெயர்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திராவிட பேரொளி,
தென்னிந்திய சமூக சீர்திருத்தங்களின் தந்தை, இத இப்படியெல்லாம் அழைக்கப்படுபவர் சரிங்களா. 1885 ஜான் ரத்னம் அப்படின்னு ஒருத்தவர் இருந்தாரு. அந்த ஜான் ரத்னத்துடன் இணைந்து திராவிட பாண்டியன் அப்படிங்கிற அந்த இதழை வந்துட்டு அவர் வந்து தொடங்கினாரு சரிங்களா. 1891 திராவிட மகாஜன சபை அப்படிங்கறத தொடங்கினார். சோ இதே டைம்ல என்ன அப்படின்னு இரட்டைமலை சீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்டு. அம்பேத்கர் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், வட்டமேசை மாநாடு, இரண்டாவது வட்டமேசை மாநாடு, இதுல வந்துட்டு யாரு வந்துட்டு கலந்துக்குவார்னா அம்பேத்கர் கலந்துக்குவார். அவருடைய சேர்ந்து யாரும் கலந்துப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா இரட்டைமலை சீனிவாசன் அப்படிங்கிறவரும் கலந்துப்பார் சரிங்களா. அந்த இரட்டைமலை சீனிவாசன் 1891 அயோத்திதாச திராவிட மகாஜன சபை தொடங்கச்சுல அவர் பறையர் மகாஜன சபை அப்படிங்கிறதையும் தொடக்கினாரு. 1907 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பத்திரிகைய அயோத்திதாசர் தொடங்கினார். இதுல இருக்கக்கூடிய எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஆனதுதான். சித்த மருத்துவம் என்றவர், இரண்டாவது திராவிட பேரொளி, தென்னிந்திய சமூக சீர்திருத்தங்களின் தந்தை அப்படின்னு சொல்றவரு, திராவிட பாண்டியன், ஒரு பைசா தமிழன்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு விஷயம் சரிங்களா. சரி, ஸோ அப்போ இதோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு முடிவடையுது. நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸோட அந்த PDF டேட்டா அது எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா கீழே டெலகிராம் லிங்க்ல இருக்கும். அதே மாதிரி இன்னும் இனி வரப்போற இந்த வாரங்கள்ல வார வாரம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் வந்துட்டு கண்டினியூ ஆகும். ஸோ ஹைடெக் IAS அகாடமி யூடியூப் சேனலை நீங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.